2018 என்று மேதகு ஆளுநர் அவர்கள் நாமக்கல் வெளியேற்றும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர்களுடைய கட்டளை கிணங்க தமிழகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் ஆளுநர் செல்கிறார்களோ அதெல்லாம் கருப்பு கொடி காட்டப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையாக அதை நிறைவேற்ற வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை கிழக்கு மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை தோழர்களும் ஒன்று கூடி கவர்னர் அவர்களுக்கு கருப்பு கொடியை காட்டினார்கள். இதில் எந்த விதமான அசம்பாதங்களும் நடைபெறவில்லை. ஆனால் கழகத் தோழர்கள் மீது 124 சட்டம் கவர்னருக்கு பிரச்சனை எடுத்துக் கொண்டிருக்கிற ஐபிசி காமிக்கப்பட்டிருக்க சட்டத்தை குறியிட்டு அவர்களை 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கிற அளவிற்கு அவர்களை இன்றைக்கு ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு தலைவர் தலைவர் நம்முடைய திராவிட முன்னேற்றமுடைய தலைவர் தளபதி அவர்கள் சென்னையில் இருந்து சீனியர் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை அனுப்பி அவருடைய குடும்பத்தை அனுப்பியிருந்தார்கள். அவர் சிறப்பாக வாதிட்டு இந்த 124 செக்ஷன் இந்த நடந்த சம்பவங்களுக்கு பொருந்தாது என்பதை விளக்கமாக எடுத்து வைத்தார்கள். கோட்டார கணம் கோட்டாரவர்களும் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அனைத்தனை பேரையும் விடுதலை செய்து விடுதலை என்பது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். இரண்டு நபர்களை தவிர 191 ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை, பழைய குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. 191 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆமா, இதற்கெல்லாம் காரணமாக இருந்த செயல் தலைவர் தளபதி அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கறிஞர் சங்கமும் நன்றியாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.